இந்தியாவின் இரண்டு பிரதான எதிரி நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனா நாளுக்கு நாள் கூட்டுறவுகளை அதிகரித்து வருகின்றது இதனால் பேராபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்தியா இது பற்றிய விளக்கங்களை ஆய்வின் தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இந்தியாவின் இரண்டு பிரதான எதிரி நாடுகளான பாகிஸ்தானும் சீனாவும் நாளுக்கு நாள் கூட்டுறவுகளை அதிகரித்து வருகின்றமை இரண்டு பக்கத்திலும் இந்தியாவிற்கு பலவீனமாக மாறி வருகிறது அதேவேளை பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து தொடர்ந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்து தனது பலத்தை மேலும் மேலும் அதிகரித்து வருகின்றது இதில் அந்நிய கொள்வனவுகள் சில இந்தியாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கும் வகையில் காணப்படுகின்றன சீனாவினால் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய ரகசிய போர்க்கப்பலான பி துர்கில் கப்பல் அண்மையில் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது இந்த கப்பலின் முதலாவது சர்வதேச கொள்வனவாளர் பாகிஸ்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிநவீன ரகசிய தாக்குதல் வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ஆட்டமாற்றியாக இருக்கும் என்பது பாதுகாப்பு தரப்புகளின் கருத்து இது தொடர்பாக சீனாவிற்கான பாகிஸ்தான் தூதுவர் குறிப்பிடும் போது துர்கில் கப்பல் நிறுவப்பட்டுள்ளமை பாகிஸ்தான் சீனா இடையே நீண்ட காலமாக நிலவும் நட்புறவினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார் இந்த கப்பலுடன் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக பத்து சி மற்றும் பதினேழு இணைக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன இவற்றில் ஐம்பது கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய எச் கியூ சிக்ஸ்டீன் மத்திய எல்லை தாக்குதல் ஏவுகணைகளும் வழங்கப்பட்டுள்ளன இதில் உள்ள குறுக்கு வெட்டு ஏவுதல் தொழில்முறை காரணமாக இதில் கப்பல் தாக்குதல் மற்றும் மேற்பரப்பு தாக்குதல் ஏவுகணைகள் இணைக்கப்பட முடியும் என்றும் அறியப்பட்டுள்ளது

இதற்கு மேலதிகமாக சீனா ஏற்கனவே பாகிஸ்தானின் தயாரிப்பதில் ஒன்றிணைந்துள்ளது இந்த பாதுகாப்பு தொகுதி நூறு கிலோமீட்டர் வரையில் செயற்படும் திறன் கொண்டது எனவும் நூறு கிலோமீட்டர் எல்லைக்குள் வரும் ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் போன்ற வான் தாக்குதல் கருவிகள் அனைத்தையும் தாக்கி அளிக்கக்கூடியது எனவும் அறியப்பட்டுள்ளது பாகிஸ்தான் கருத்துப்படி ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தை முழுமையாக அதன் தாக்குதல் புலத்தினுள் உள்ளடக்கியுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த வருட ஆரம்பத்தில் பாகிஸ்தான் தாங்கிகள் வழங்கப்பட்டுள்ளன இவை ஏற்கனவே தாய்லாந்து மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளுக்கு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வீட்டி போர் தாங்கிகளில் அதிநவீன தற்காப்பு தொகுதிகளுடன் கூடிய தாக்குதல் வலு வெவ்வேறு விதமான ஆயுதங்கள் மற்றும் சீனாவின் பிரத்யேக ஆயுத பொறிமுறைகள் இதில் மூன்று போர் இயங்கி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என்பதோடு அதி உயர் வேகம் எழுபது கிலோமீட்டர் எனவும் அறியப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் எம் வி மூவாயிரம் என்று அழைக்கப்பட்ட இது பிற்பாடு சில மேம்பாடுகளுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பாதுகாப்பு தரப்பின் கருத்துப்படி இவை முக்கிய தாக்குதல் நடவடிக்கைகளின் போது பிரதான தாங்கியாக பயன்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சீனா கூட்டு என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தற்போதுள்ள நிலையில் இந்திய படைகளால் ஒரே சமயத்தில் இரண்டு நாட்டினை சமாளிக்க முடியாது என்பதும் நிதர்சனமான உண்மையாக உள்ளது அதேவேளை இதன் முக்கியத்துவத்தினை உணர்ந்து இந்தியா அதன் முப்படைகளையும் இருதரப்பு போருக்கு ஏற்ற விதத்தில் தயார் செய்து வருகின்றது எவ்வாறு இருதரப்பு போர் ஏற்படுவதாக இருந்தால் இந்தியா எதிர்பார்க்கக்கூடிய ஒரே அணுகுமுறை அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளின் ஆதரவு தாய்வானுக்கு ஆதரவு வழங்கும் விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியுள்ள விடயம் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் தாக்கப்படுமாக இருந்தால் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் ஆதரவுக்கு செல்லும் என்பது இது இந்தியாவை பொறுத்தவரையில் எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது உறுதியில்லை என்றாலும் இந்தியா குவாட் அமைப்பில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பானுடன் இணைந்துள்ளது இதற்கு மேலதிகமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமெரிக்கா இந்தியா இடையே நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டு இந்தியா அமெரிக்காவின் முக்கிய கூட்டு நாடாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சீனாவை எதிர்க்கும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளும் இந்தியா ஆதரவு வழங்குவதாக இருந்தால் இருதரப்பு போரினை இந்தியா சமாளிக்க முடியும் மேலும் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விடயம் சீன ஆயுதங்கள் மற்றும் அவற்றின் தகமைகள் போர்க்களத்தில் நிறுவனமாகாதவை இதனால் அண்மையில் நாடுகள் சீன ஆயுதங்களை புறக்கணிப்பதாகவும் இதனால் சீனாவின் ஆயுத ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் கடந்த வருட ஏற்றுமதி கணக்கு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன எனவே சீன ஆயுதங்களின் நம்பகத்தன்மை இங்கே கேள்விக்குறியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க